ஹாய் friends, வெல்கம் to அவர் சேனல் How To ஃபைனலி நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானே நீங்க கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க கனரா பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அக்கௌண்ட் இருக்கு நீங்க ஏடிஎம் கார்டு இதற்கு முன்னர் நீங்க வச்சிருந்தாலும் சரி அல்லது இதற்கு முன்னர் உங்களிடம் அந்த ஏடிஎம் கார்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு இல்லாத பட்சத்திலும் நீங்கள் இனிமேல் ஆன்லைன் மூலமாகவே உங்களுடைய ஏடிஎம் கார்டை நீங்க அப்ளை செய்துக்க முடியும் இதற்காக நீங்கள் பேங்குக்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியமே இனிமே கிடையாது அது ஆன்லைன்ல நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத இந்த விடியல் நாங்க பார்க்க போறோம் அதற்கு நீங்க கனரா பேங்க் அபிஷியல் வெப்சைட் வந்துக்கோங்க வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும் நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு இதற்கு முன்னே வைத்திருந்தாலும் சரி அந்த ஏடிஎம் கார்டு சில காரணங்களால டேமேஜ் ஆகியிருந்தாலும் அல்லது அந்த ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கறதுனால அல்லது அந்த அக்கௌண்ட்டிற்கு நான் இதுவரை ஏடிஎம் வாங்கல ஆனா தற்பொழுது எனக்கு இப்ப ஏடிஎம் வேணும் அவசரமாக அப்படி நீங்க பொழுது இந்த வெப்சைட்டை நீங்க பயன்படுத்தி ஆன்லைன்லயே நீங்க அப்ளை செய்யலாம் இந்த வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க வந்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க டிஜிட்டல் பேங்கிங் அப்படின்னு போட்டு உங்களுக்கு கடைசியா கார்டு சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கேட்கும் கார்டு சர்வீசஸ் அப்படின்னு போட்டு நீங்க அதுல டெபிட் கார்டு அப்படிங்கறத செலக்ட் பண்ணனும் அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும் டெபிட் கார்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஓப்பன் ஆயிருக்கும் இதுல நீங்க அப்படி கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை டெபிட் கார்டு ஆன்லைன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும் டெபிட் கார்டு ரெக்வஸ்ட் ஆன்லைன் அப்படின்னு வந்திருக்கும் இதுல நீங்க என்னென்ன டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இப்ப பாத்துருவோம் பாருங்க அப்ளை ஃபார் டெபிட் கார்டு அப்படின்னு போட்டு என்டர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருங்க ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய பேன் கார்டு அல்லது ஆதார் கார்டு நம்பர் இங்க கொடுக்குற மாதிரி வரும் நீங்க என்ஆர்ஐ அக்கௌண்ட் அப்படின்னா பாஸ்போர்ட் நீங்க கொடுத்தோம் ஆக நீங்க பேன் அல்லது ஆதார் உங்களுடைய அக்கௌண்ட்ல கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரெண்டுல ஏதாவது ஒரு இது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே அதனுடைய நம்பரை கொடுக்கணும் நம்ம இப்ப பேன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதனால கீழே பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சாவை கரெக்டா பார்த்து டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்களுடைய அக்கௌண்ட்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் காமிக்கும் அல்லது நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் வேறு அட்ரஸ்க்கு அந்த கார்டு டெலிவரி ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் டு சேஞ்ச் அட்ரஸ் ஆல்சோ அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய புதிதாக நீங்கள் ரெக்குவஸ்ட் கொடுக்குற இந்த டெபிட் கார்டு வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுலேருந்து டென் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கே இந்த ஏடிஎம் கார்டை அனுப்பி வச்சிருவாங்க இதற்காக நீங்கள் பேங்க்குக்கு தான் போய் அலையணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஒன்ஸ் நீங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை ஆன்லைன் மூலமாக நாம ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் பண் பார்த்துக்கலாம் அது எப்படி அப்படின்னு நான் இன்னொருக்க இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக போடுறேன் ஆக நீங்க கனரா பேங்க்ல உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைன் மூலமா நீங்க அப்ளை பண்றதுக்கு இதுதான் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் ஒரு லைக் படுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க இந்த குரூப் அந்த குரூப்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்க உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்